இஸ்ரவேலரே மன்னா. எபிரேயர் 10 அதிகாரம் 36 வசனம். எபிரேயர் 10:36, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வாக்கு பண்ணினவர் நமக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை வேண்டியதாயிருக்கிறது என்று இந்த வார்த்தை சொல்கிறது. இந்த பொறுமையாயிருக்கிற காலங்களிலே நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணதை அவர் நிச்சயமாக செய்ய வல்லவர். அதே நேரத்தில் அந்த காத்திருக்கிற காலத்தில் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே பதறுகிறோம், எவ்வளோ காலம் காத்திருப்பது, எப்பொழுதுதான் எனக்கு ஒரு மாற்றம் வரும், அல்லது நாம் ஏதாவது ஒரு அவசர முடிவை எடுப்பதற்கு முற்படுகிறோம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார், விசுவாசி பதறான், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து பொறுமையோடு காத்திருங்கள், அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். பதற்றங்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது, அவசரப்படுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் அதினதின் காலத்தில் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். அவை சோர்ந்து போகாதீங்க, பதறாதீங்க, அவசரப்படாதீங்க, அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலையில கூடப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதியும். வாக்கு பண்ணினவர் வார்த்தையில உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்து பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். எல்லா மன பதற்றங்கள், பயங்கள், அவசரங்கள் எல்லாவற்றையும் நீக்குவீராக. அன்றே நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள கிருபை தாரோம். நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள கிருபை தாரோம். இன்றைக்கு ஒவ்வொருத்தர் மனதுக்குள்ளாக ஒரு தெளிவான சமாதானத்தை கத்து கொண்டு வருவீராக. அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வைங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆமென்.